கேஸ் வந்து பேக் ஆகும். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் பண்ணி நம்ம ஒரு காம்பவுண்ட் கார்பன் டை ஆக்சைட் கூட நம்ம எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ரியாக்ஷனுக்கு தேவையானது சிந்தட்டிக் வினிகர். இந்த வினிகர் வந்து அசிட்டிக் ஆசிட் பிளஸ் வாட்டர் மூலமா கிரியேட் பண்ணது. இதை நம்ம கொஞ்சோண்டு நம்ம வந்து நம்ம டம்ளர்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரியாக்ஷன் வேற எதுவுமே இல்லை. இது வந்து அசிட்டிக் ஆசிட் அண்ட் இது வந்து சோடியம் பைகார்பனேட். இது வேற எதுவும் இல்லை, நம்மளோட நம்மளோட பேக்கிங் சொல்லலாம். நம்ம வந்து இது ரெண்டும் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டும் நம்ம வாட்டர் அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வெளியே வரும். இப்போ நம்ம வந்து இது ரியாக்ஷன் நம்ம உள்ள ட்ரை பண்ணுறது சேஃப்டி இல்லை, ஏன்னா சம்டைம்ஸ் அது ராங்காக கூட போகலாம். அதனால நம்ம வந்து வெளியே ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இது பேக்கிங் சோடா, இது பேக்கிங் சோடா நம்ம வினிகர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த வெள்ளை கலரில் பொங்கி வந்து தான் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடாக நம்ம மேக் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணலாம். இப்போது லாஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ண அதே ப்ராசஸ்ஸான பேக்கிங் சோடாவையும் மறுபடியும் ஆட் பண்ணலாம். இப்போ அந்த பொங்கி வருது நம்ம கார்பன் டை ஆக்சைடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் தான் நம்ம வீட்டில் காமனாக யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வச்சு. இந்த இந்த திங்ஸ் வந்து அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் நம்மளோட சோடியம் பைகார்பனேட். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் சோடியம் பைகார்பனேட். நம்ம வந்து அதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு காம்பவுண்டோட நம்மளுக்கு கொஞ்சோண்டு H2O அப்புறம் CO2 கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒயிட் கலராக பொங்கி வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.